ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை மெட்ராஸ் ஹோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட என்னோட ஒரு வாரத்துக்கான வெஜிடபிள்ஸை நான் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன், என்னென்ன காய்கறிலாம் நான் எப்படி வாங்குகிறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் வந்து ஒரு 7-8 நாளுக்கு வந்து வெங்காயம் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு 1.5 கிலோவுக்கு மேலே இருக்கும். எப்பயுமே வெங்காயம் வாங்கி அப்படியே நான் கூடையில் வச்சுருவேன். இப்போ வந்து கொஞ்சம் வெங்காயம் ஈரமாக இருக்கிறதால இந்த மாதிரி ஒரு மூங்கில் கூடையில் போட்டு நான் காத்தார வச்சுருவேன். அதுக்கப்புறமா நான் எடுத்து எப்பயும் ஸ்டோர் பண்ணுற பேஸ்கெட்டில் வந்து வச்சுடுவேன். இந்த மாதிரி பண்ணுறதால வெங்காயம் வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகாமல் இருக்கும், ஃபங்கஸ்லாம் வந்துடும், அழுகி போயிடும், அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கும். நம்ம எப்பயுமே காய்கறி வாங்கும் போது வெங்காயம் தக்காளி மட்டும் அதிகம் அளவில் தான் வாங்கி வச்சுப்போம். மிச்சம் எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம குழம்புக்கு எத்தனை காய் வேணும், பொரியல் செய்கிறதுக்கு எத்தனை காய் வேணும், கூட்டு செய்கிறது எந்த காய் அப்படின்னு சொல்லி முன்னாடியே நம்ம வந்து டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம போய் ஷாப்பிங் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு சில காயில் வந்து குழம்பு கூட்டு இது ரெண்டுமே செஞ்சாலுமே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்க காயெல்லாம் கொஞ்சம் அதிகமாக நம்ம வாங்கிக்கலாம். என்னுடைய காய்கறியெல்லாம் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சிலது வந்து ஆன்லைனில் வாங்கினது, மிச்சம் வந்து அந்த ஸ்வீட் பாக்ஸ் சாக்லேட் பாக்ஸ்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் தூக்கி போடாமல் நான் வந்து சேர்த்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் வந்து நம்ம காய்கறிகளை போட்டு வச்சோன்னா வந்து சீக்கிரம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். நம்ம வந்து ஒரு 10-12 நாளுக்கு கூட வந்து ஃப்ரெஷ்ஷாகவே காய்கறிகளை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். இந்த வெஜிடபிள் பாக்ஸ் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். இந்த பாக்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதில் வந்து நான் கொத்தமல்லி எப்படி வச்சுருக்கேன்னு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கொத்தமல்லி கட்டில் வந்து வேர் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துகிட்டு பழுப்பு அப்புறமா கருப்பாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற கொத்தமல்லியெல்லாம் வந்து எடுத்துட்டு நல்ல கொத்தமல்லியை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணி இந்த மாதிரி இந்த பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் வேணும்னா டிஷ்யூ பேப்பர் கூட இதுக்கு மேலே போட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சுக்கலாம். நான் வச்சுருக்கிற ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெறுமே பிளாஸ்டிக் பாக்ஸில் வச்சாலே ரொம்ப நாளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதனால நான் இப்படியே வச்சுக்கிறேன். இந்த ஒரு கட்டு கொத்தமல்லி வந்து ஒரு வாரத்துக்கு எனக்கு போதுமான அளவான ஒரு கொத்தமல்லி தான். அடுத்து வந்து கருவேப்பிலை. நான் வந்து கருவேப்பிலை நிறையவே யூஸ் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் கருவேப்பிலை பொடி செய்யலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கருவேப்பிலை வாங்கிட்டு வந்திருக்கேன். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா அந்த பெரிய பெரிய குச்சியிலேருந்து இந்த மாதிரி சின்ன குச்சியோடு உடச்சி வச்சுருக்கேன். நான் வந்து 2 டைப்பாக கருவேப்பிலை ஸ்டோர் பண்ணுவேன். இந்த மாதிரி வந்து வெறும் இலைகளை மட்டும் தனியாக உருவிட்டு அதை ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு வச்சுப்பேன். இப்படி வைக்கிறதால வந்து தாளிக்கும் போது டக்கு டக்குன்னு எடுத்து நம்ம தாளிச்சிக்கலாம், அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரியே நம்ம அந்த கருவேப்பிலையை உருவி போடுறதுக்கு முன்னாடி பழுப்பான கருவேப்பிலை அப்புறம் பூச்சி அரிச்சிருக்கோம் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல கருவேப்பிலை மட்டும் நம்ம எடுத்து போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கிறது வந்து ஒரு 10 நாள் வரைக்குமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மிச்சம் இருக்க கருவேப்பிலையெல்லாம் வந்து இந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் அந்த குச்சோடவே நான் வச்சுருக்கேன். இப்படி வச்சோன்னா ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நம்ம 1 மாதம் கூட வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நாள் கருவேப்பிலை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அந்த ரெக்டாங்குலர் பாக்ஸில் நான் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த குச்சோட அதே மாதிரியே வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதத்துக்கு வரைக்கும் கூட கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அடுத்து பச்சை மிளகாய். நான் வந்து 100 கிராம் அளவுக்கான பச்சை மிளகாய் வாங்கியிருக்கேன். இது வந்து எனக்கு 1 வாரத்துக்கு ரொம்பவே அதிகமான ஒரு அளவு தான். இதில் வந்து அந்த காம்பு இருக்கு இல்லையா, அதெல்லாம் கிள்ளி கிள்ளி நான் வச்சுக்குவேன். அந்த காம்பில் தான் ஃபஸ்ட்டு கெட்டு போகும், ஒரு மாதிரி ஃபங்கஸ் மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணோன்னா வந்து பச்சை மிளகாயுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதுக்கு வந்து நான் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் திக்கான ஸ்வீட் பாக்ஸ். ஸோ பச்சை மிளகாய் வந்து கெட்டு போகாது, ஃப்ரிட்ஜோட சில்னஸை வந்து தாங்குற அளவுக்கான ஒரு பாக்ஸ் தான். நீங்கள் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் யூஸ் பண்ண பிடிக்கலன்னா இதுக்குன்னே கண்டெய்னர்ஸ் விற்கிது இல்லையா, அதை கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து தக்காளி. தக்காளி வந்து நான் ஒரு 2 கிலோ கிட்டே கூட வாங்குவேன். நான் நிறையவே தக்காளி வந்து யூஸ் பண்ணுவேன். இதில் வந்து 1.5 கிலோ அளவுக்கான தக்காளி வந்து இப்போ நான் வாங்கியிருக்கேன். ஒரு பிளாஸ்டிக் பேக் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் தக்காளி எல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வைப்பேன். இந்த பிளாஸ்டிக் பேக் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக் நான் ஏற்கனவே ஜெயச்சந்திரனில் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அங்கே இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் கொடுப்பாங்க, அதை வந்து நான் பத்திரமாக எடுத்து வச்சுட்டு அதிலே வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 1.5 கிலோ அளவுக்கான தக்காளி. இப்படி திக்கான கவரில் நம்ம போட்டு வச்சோன்னா தக்காளி வந்து அந்த கருப்பாகிடும் இல்லை ஒரு மாதிரி கொழ கொழன்னு ஆகிடும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கும்.
இந்த இஞ்சி பார்த்திங்கன்னா வந்து நான் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தது, ஒரு வாரமாக என்னோடய ஃப்ரிட்ஜில் தான் இருந்தது. லாஸ்ட் டைம் நான் காய்கறி வாங்கும் போது இஞ்சி வந்து நிறைய வாங்கிட்டேன். அதே மாதிரி லாஸ்ட் வீக் வந்து நாங்கள் நான்வெஜ் செய்யாததால் இந்த இஞ்சி அப்படியே மிச்சமாயிடுச்சு. இதையும் நான் வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் தான் போட்டு வச்சுருக்கேன். இஞ்சி வந்து நல்லா வாஷ் பண்ணி அந்த மண்ணெல்லாம் எடுத்துட்டு நல்லா காய வச்சு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி பாக்ஸில் நான் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அடுத்ததான் கேரட் பீன்ஸ். மோஸ்ட்லி இது வந்து நான் பொரியலுக்காக தான் யூஸ் பண்ணுவேன், இல்லை வெஜிடபிள் பிரியாணி செஞ்சால் அதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துப்பேன். கேரட்டும் பீன்ஸும் வந்து கால் கால் கிலோ வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரே கண்டெய்னர்லேயே எனக்கு பத்திடும், அதனால் ரெண்டுத்தையும் ஒரே கண்டெய்னரில் வச்சுருக்கிறேன். கேரட் பீன்ஸில் வந்து பொரியலும் செய்யலாம், வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம், இல்லைனா வெஜ் குருமா மாதிரியெல்லாம் செய்யலாம் இல்லையா, அதுக்காக வந்து நான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். பீன்ஸ் வந்து கவரில் போட்டு வச்சா வந்து ரொம்ப சீக்கிரம் வேஸ்ட் ஆகிடுது, தண்ணி விட்ட மாதிரி ஆகிடுது, அதனால் வந்து பாக்ஸில் போட்டு வைக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டான ஐடியா. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அவரைக்காய். லாஸ்ட் வீக் நான் காய்கறி வாங்கும் போது அவரைக்காய் வாங்கலை, அதுக்கு பதிலாக வந்து பாவக்காய் வாங்கியிருந்தேன். இந்த டைம் வந்து நான் அவரைக்காய் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம வந்து லாஸ்ட் வீக் வாங்காத ஒரு காயை வந்து இந்த வீக் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் நம்ம வாங்கணும். அவரைக்காயில் வந்து சாம்பார் வச்சாலும் நல்லாயிருக்கும், இல்லைனா அவரைக்காயில் தக்காளி போட்டு தொக்கு மாதிரி செய்யலாம், அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் கால் கிலோ அளவுக்கு அவரைக்காய் வாங்கியிருக்கேன். அடுத்ததாக பீட்ரூட். பீட்ரூட் வந்து எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் சாப்பிடுவேன், அதனால் கொஞ்சமாக வாங்கியிருக்கேன். இது கால் கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக பீட்ரூட்டை வந்து கவரில் போட்டு அந்த பெரிய ட்ரேயில் நான் வச்சுருவேன் ஃப்ரிட்ஜில். இந்த டைம் குட்டி குட்டியாக இருக்கிறதால இந்த கண்டெய்னர்லேயே வச்சுட்டேன். இது கூடவே ஒரே ஒரு சௌச்சவ் வாங்கியிருக்கேன். சௌச்சவ் வந்து நம்ம சாம்பார் வைக்கலாம், அதுக்காக ஒன்றே ஒன்று மட்டும் வாங்கியிருக்கேன். பீட்ரூட் சௌச்சவ் ரெண்டுமே ஒரே கண்டெய்னரில் வச்சு நான் எடுத்து வச்சுட்டேன். அடுத்ததான் காலிஃப்ளவர். காலிஃப்ளவரில் வந்து நான் குருமாவோ இல்லை தொக்கோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் 65 மாதிரி பண்ணால் வீட்டில் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ ஒரு மீடியம் சைஸான காலிஃப்ளவர் பூ வாங்கியிருக்கேன். இதோட விலை பார்த்திங்கன்னா 30 ரூபாய் சொன்னாங்க. நம்ம காலிஃப்ளவர் ஸ்டோர் பண்ணும் போது இந்த மாதிரி சைடில் இருக்கிற அந்த இலைகளெல்லாம் உடச்சிட்டு தனித்தனி பூவாக எடுத்து நம்ம ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். இது எடுக்கும் போது நிறையவே வந்து அந்த புழு மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வரும், அதெல்லாம் நம்ம தட்டி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கலாம். காலிஃப்ளவர் சமைக்கிறதுக்கு முன்னாடி எப்பயுமே வந்து சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்தோன்னா அதில் இருக்க புழுவெலாம் வெளியில் வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய். கத்திரிக்காயில் வந்து சாம்பார் குழம்பு அதுக்கப்புறமா கத்திரிக்காய் மசாலா அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் செய்யலாம். நான் வந்து கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் வாங்கியிருக்கேன். இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா அமுல் சாக்லேட் வரும் இல்லையா அந்த பாக்ஸு, இதுவுமே ஓரளவுக்கு திக்கான ஒரு பிளாஸ்டிக் தான். இதில் நம்ம காய்கறி வைக்கிறதால கெட்டுலாம் போகிறதே இல்லை, நான் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்பவே நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்டெய்னரில் ஒரு சைடு வந்து எம்டியாக இருக்கும், அது வழியாக பார்த்திங்கன்னா உள்ளே என்ன காய் இருக்குது அப்படின்றத நம்ம ஈஸியாகவே பார்த்து எடுத்துக்கலாம். வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கிட்டால் நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசணிக்காய் வாங்கியிருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, அனிமிக்காக இருக்கவங்க வந்து ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தால் அனிமியாக கூட சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மஞ்சள் பூசணிக்காயில் வந்து நம்ம சாம்பார் செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதில் வந்து ஒரு பொரியல் மாதிரி செய்வாங்க கொஞ்சமாக வெல்லம் போட்டு, அதுவும் நல்லாயிருக்கும். இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு வந்து அந்த நடுவில் இருக்க இல்லையா சீட்ஸ் அதெல்லாம் வந்து அழகாக வெட்டி எடுத்துட்டு லேசாக வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சீவி குட்டி குட்டி பீஸ் ஆக்கிட்டு நம்ம வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இது சமைக்கும் போது நம்ம தோல் சீவிட்டு இருக்காமல் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சா தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு டைம் நான் அப்படியே வந்து பிளாஸ்டிக் கவரில் போட்டு வச்சது ஃபுல்லாமே ஃபங்கஸ் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம பாக்ஸில் போட்டு வச்சிட்டோன்னா க்ளீனான மாதிரியும் இருக்கும், சமைக்கும் போது டக்குன்னு எடுத்தும் ஈஸியாக சமைச்சிக்கலாம். இந்த மஞ்சள் பூசணிக்காயும் வந்து நான் அந்த அமுலோட கண்டெய்னரில் தான் போட்டு வச்சுருக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி. கால் கிலோ அளவுக்கு முள்ளங்கி வாங்கியிருக்கிறேன். இது வந்து நான் சாம்பாருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கண்டெய்னரில் போட முடியாத காயெல்லாம் நான் வச்சுருக்கேன். ரொம்ப நீட் நீட்டாக இருக்க காயெல்லாம் வந்து கண்டெய்னரில் நான் சாப் பண்ணி போட மாட்டேன். அந்த வாழைக்காய் வந்து லாஸ்ட் வீக்கோடைய மிச்சமாக இருந்த காய். முருங்கைக்காயை வந்து லேசாக நடுவில் கீறிட்டு இப்படி மடக்கி வச்சுருவேன். அப்போ தான் வந்து ஒரு கவரில் வச்சு நம்ம அந்த ஃப்ரிட்ஜில் பேஸ்கெட் இருக்கோம் இல்லையா அதில் வைக்க முடியும். முட்டைக்கோஸ், முருங்கைக்காய், வாழைக்காய் இந்த மாதிரி காயெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணுவேன்.
கொஞ்சம் திக்கான பிளாஸ்டிக் கவராக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும், அதனால் திக்கான கவராக பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து புதினா. புதினாலையுமே நிறைய மண், அப்புறமா அழுகி போன கீரை அதெல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து சுத்தம் பண்ணி வெறும் இலையை மட்டும் நான் ஒரு பாக்ஸில் மாற்றி எடுத்துப்பேன். இந்த புதினாவோட அந்த ஸ்டெம் வந்து ரொம்ப மெலிசாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டெம்மோடையே நம்ம உடச்சி வச்சுக்கலாம். ஒரு வேளை ரொம்ப கனமாக இருந்துச்சுன்னா வெறும் இலையை மட்டும் நம்ம பறித்து வச்சுக்கலாம். இதுலேயுமே நல்ல இலைகளை மட்டும் நம்ம ஆஞ்சி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நாளைக்கு வந்து புதினாவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த டைம் வந்து நான் ஒரு சின்ன கட்டு புதினா தான் வாங்கியிருக்கிறேன். நான்வெஜ் செய்கிற மாதிரி இருந்தால் வந்து அந்த டைமுக்கு வந்து அதிகமாக நான் வாங்கிப்பேன். இந்த புதினா வந்து நல்ல ஒரு திக்கான பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டிருக்கேன், ஸோ அது ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்து வந்து எலுமிச்சம்பழம். இந்த சீசனில் அவ்வளோவா எலுமிச்சம்பழம் யூஸ் பண்ண மாட்டோம். பூஜை ரூமில் வந்து எலுமிச்சம்பழம் தண்ணியில் போட்டு வைக்கிற பழக்கம் எனக்கு இருக்குது, ஸோ அதுக்காக தான் நான் எலுமிச்சம்பழம் வாங்கியிருக்கேன். இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு இதையுமே ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன். கூடவே வந்து ஏற்கனவே இருந்த எலுமிச்சம்பழத்தையும் வந்து மேலே வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் நான் ஃப்ரிட்ஜில் எப்படி வைக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். என்னுடைய ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்ன சைஸ் ஃப்ரிட்ஜ் தான், சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இடம் அடைக்காமல் அதே மாதிரி நிறைய காய்கறியை ஸ்டோர் பண்ணுற மாதிரியும் வந்து இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு வந்து பார்க்குறதுக்குமே அழகாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும், ஃப்ரிட்ஜ்லேயுமே இடம் அடைக்காமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து நம்ம காய்கறியெல்லாம் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா காய்கறி சீக்கிரம் கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது பார்த்திங்கன்னா மஞ்சப்பூ, சாமந்திப்பூ. இதையும் நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு தான் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். அடுத்து இந்த கீழே இருக்க ட்ரேயில் வந்து நம்ம தக்காளி அப்புறம் மிச்சம் இருக்க காயெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். புதுசாக வாங்கின காயெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வச்சுட்டு லாஸ்ட் வீக்கோட மிச்சம் இருக்க காய்கறிலாம் வந்து மேலே வச்சுருவேன். இது வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பழசு இருக்க காயெல்லாம் அடியில் போட்டு வச்சோன்னா நம்ம வந்து மறந்துடுவோம், ஸோ இந்த மாதிரி தான் நான் வச்சுருப்பேன். அந்த ஃபஸ்ட்டு ட்ரேயில் வந்து எப்பயுமே இட்லி மாவு தான் வைப்பேன், அதுக்கு கீழே தான் வந்து காய்கறி எல்லாம் வச்சுருப்பேன். இந்த மாதிரி தான் வந்து நான் என்னுடைய வெஜிடபிள்ஸ்லாம் வந்து அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாத காய்கறிலாம் சிலது இருக்கும் இல்லையா, இந்த உருளைக்கிழங்கு, தேங்காய், பூண்டு, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கூடை வச்சுருக்கேன். இது வந்து ஒரு நாலு ஸ்டாண்ட் இருக்க மாதிரி ஒரு கூடை. ஏற்கனவே வாங்கின மலை பூண்டு வந்து இருந்தது, ஸோ இந்த டைம் வந்து நாட்டு பூண்டு கொஞ்சமாக வாங்கியிருக்கிறேன். வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இப்படி காத்தார நம்ம போட்டு வச்சோம்னா அந்த குழக்குழப்பு வந்து இல்லாமல் இருக்கும். நம்ம சமைக்கும் போது லேசாக வதங்கிடும் வெண்டைக்காய், அதுக்கப்புறமா நம்ம சமைக்கும் போது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இந்த மாதிரி வெளியிலே தான் வச்சுருக்கிறேன். அடுத்து லாஸ்ட்டில் இருக்க ட்ரேயில் வந்து தேங்காய் ஒன்றே ஒன்று வாங்கியிருக்கேன், அது வச்சுருக்கேன். அடுத்தது அரை கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு வாங்கியிருக்கேன். ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாத காயெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ட்ரேயில் வச்சுருப்பேன். இப்போ வந்து வெங்காயம் ஈரமாக இருக்கிறதால வந்து ஒரு கூடையில் வச்சு நான் காத்தார போட்டிருக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து என்னுடைய காய்கறி எல்லாத்தையுமே வந்து நான் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். உங்களுக்கு வந்து இதில் ஏதாச்சும் ஒரு சில ஐடியாஸ் கிடச்சிருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.